மாஞ்சேரிக்கு டுவெண்டி போர் பார் செவன் ஷேர் ஆட்டோ பெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு இங்கிருந்து தாம்பரம் ஓ எம் கொட்டமேடு மாதிரியான பிளேசஸ்க்கு ஃப்ரீக்வெண்டா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கு கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ல லொக்கேட் ஆயிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியால தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல பில்ட் பண்ண டூ பி ஹெச் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரெண்டு பெட்ரூமும் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுளோர்லேயே பில்ட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட சரௌண்டிங் ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸ்ல கார் பார்க்கிங்க்கு ஒரு கேட்டும் சைடுல இன்னொரு கேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டுவெண்ட்டி ஃபீட் வைட்ல ரோட் அவைலபிளா இருக்கு இந்த பிளாட்டோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா லென்த்ல பிப்டி டூ ஃபீட்டும் பிரெத்ல டுவெண்ட்டி ஃபீட்டும் இருக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் நார்த் பேசிங் ப்ராப்பர்ட்டி பார்க்கிங்கோட ஃபுளோரிங் ஃபுல்லாவே நான் ஸ்லிப்பரி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க இந்த பார்க்கிங்கோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் ஃபீட்டா இருக்கு பார்க்கிங்ல இருக்க வால் ஃபுல்லாவே பார்க்கிங் வால் டைல்ஸ் பேஸ் பண்ணிருக்காங்க இந்த வீட்டுக்கு த்ரீ இபி பவர் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸ்ல இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் ஃபினிஷிங்ல பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட சேஃப்டி பர்பஸ்க்கு மெயின் என்ட்ரன்ஸ்ல கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஃபிரேம் எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிக்கான டிசைன்ல டீ கூட்ல பண்ணிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரானதுமே ஒரு ஸ்பேஷியஸ் ஆன லிவிங் ரூம் கம் ஹால் இருக்கு இந்த வீட்ல எல்லா ரூம்ஸ்லயுமே யூனிக்கான டிசைன்ல வால் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹாலோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு இந்த ஹாலோட வென்டிலேஷனுக்கு யூ பிவிசில இங்க ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஹால்லயே ஈஸ்ட் பேசிங் பார்த்த மாதிரி பூஜை ரூம்க்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவை பார்த்துக்கலாம் கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாவே கிரானைட் பினிஷிங்ல பண்ணிருக்காங்க மேல இருக்க வால் ஃபுல்லா கிச்சன் வால் டைல்ஸ் பேஸ் பண்ணிருக்காங்க இந்த கிச்சன்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு பெரிய சிங்க் இருக்கு வென்டிலேஷனுக்கு இங்க ஒரு விண்டோ இருக்கு அதுக்கு மேல எக்ஸாஸ்ட் ஃபேன்க்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க கிச்சன் வெசல்ஸ் அண்ட் கிராசரி ஸ்டோரேஜ்க்கு இங்க நிறைய ஷெல்ஃப் பார்ட்டிஷன்ஸ் இருக்கு இந்த கிச்சனுக்கு ஒரு பெரிய லேப்டாப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இது இதுல இன்வெர்டர் அண்ட் பேட்டரிஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க இந்த கிச்சன்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க ஒரு பால்கனி இருக்கு இந்த பால்கனியோட சேஃப்டி பர்பஸ்க்காக ஃபுல்லாவே கிரில்ல கவர் பண்ணிருக்காங்க இந்த பால்கனியோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா எயிட் இன்டூ த்ரீ ஃபீட்டா இருக்கு இந்த கிச்சனோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா எயிட் இன்டூ நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டா இருக்கு நெக்ஸ்ட் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா டென் இன்டூ டென் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபீட்டா இருக்கு இந்த ரூம் ஃபுல்லாவே நல்ல நேச்சுரல் லைட்டே போதுமானதா இருக்கு இந்த ரூம்க்கு நிறைய ஷெல்ஃப் பார்ட்டிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஒரு பெரிய லேப்டாப் அவைலபிளா இருக்கு வென்டிலேஷனுக்கு யூபிவிசி ல இங்க ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட் ப்ரொவிஷனோட இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் அவைலபிளா இருக்கு ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்கு நெக்ஸ்ட் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த ரூமோட வென்டிலேஷனுக்கு யூபிவிசி ல இங்க ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 12 10 ஃபீட்டா இருக்கு இந்த ரூமுக்கு ஷெல்ஃப் பார்ட்டிஷன்ஸ் அண்ட் லேப்டாப் எல்லாமே அவைலபிளா இருக்கு இது அப்படியே நீங்க கபோர்டா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரூம் கட்டாச்சிட்டா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் ப்ரொவிஷனோட இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ப்ராப்பர் வென்டிலேஷனோட ரொம்பவே ஸ்பேசியஸா இருக்கு இந்த வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாவே டூ இன் டூ ஃபோர் ஃபீட் வெட்ரிஃபைட் டைல்ஸ்லாம் லே பண்ணிருக்காங்க இந்த வீட்டுக்கு வெளியில பார்க்கிங்க்கு பக்கத்துல ஸ்டர் கேஸ்க்கு கீழ பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்க்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க ஸ்டர் கேஸ் லேண்டிங்க்கு கீழ இருக்க ஏரியாவை யூஸ் பண்ணி இந்தியன் ஸ்டைல் க்ளாசட்ல இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த வீட்டோட டெரஸ் ஏரியாவை பதர்லாம் ஸ்டார் கேஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே த்ரீ ஃபீட் இருக்க மாதிரி ஸ்பேஷியஸா கொடுத்திருக்காங்க ஹேண்ட் ரெயில்ஸ் அளவுல ஹெவியான அயன் மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க டெரஸோட ஃபுளோரிங் ஃபுல்லாவே வெதர் ப்ரூஃபிங் கூலிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க செவன் பிப்டி டூ தௌசண்ட் லிட்டர்ல இங்க ஒரு வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த வீட்டோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே ரெசிடென்சியல் ஹவுசஸ் தான் இருக்கு இந்த ஏரியா அளவுல பொல்யூஷன் ஃப்ரீ பீஸ்ஃபுல்லான பிளேஸா இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல பில்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு நார்த் ஃபேசிங் ஹவுசஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அதுல ஒரு ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சோல்ட் அவுட் இப்ப நம்ம பார்த்த வீடு வீடு மட்டும்தான் ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸ்ல சேலுக்கு அவைலபிளா இருக்கு ஃபர்தரா ஃபர்ஸ்ட் ஃபிளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு த்ரீ ஃபீட் வரைக்குமே பில்லர்ஸ் எல்லாமே எக்ஸ்டென்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே பேங்க் லோன் அவைலபிளா இருக்கு இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு பில்டர் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி லேக்ஸ் கோட் பண்றாங்க இந்த சிக்ஸ்டி லேக்ஸ்ல ஸ்லைட் நெகோசியேஷன் பண்ணி தருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அதர் டீடைல்ஸ் சைட் விசிட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுவாஞ்சேரியில் ப்ராப்பர்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்